இது போன்ற அறிகுறிகள் உங்கள் வீட்டில் உள்ளதா? ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் இருந்து கொண்டு இருக்கும் சமயங்களில் ஒரு சில சம்பவங்களால் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் படிப்படியாக குறைய துவங்கிவிடும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் குறைகிறது என்று தெரிந்தாலே நாம் சற்று உஷாராக இருக்க வேண்டும். அதே சமயம் எங்கு தப்பு நடக்கிறது என்பதனையும் நாம் முதலில் கண்டறிய வேண்டும். சிலருக்கு கையை விட்டு போகின்ற ஐஸ்வர்யம் உடனே மீண்டும் அவர்கள் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். மேலும் சிலருக்கு கையை விட்டு போன ஐஸ்வர்யம் போனதாகவே தான் இருக்குமே ஒழிய அதனை அவர்களால் திரும்பவும் மீட்டு எடுக்கவே முடியாமலும் போவதுண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நிலைமையை சமாளிப்பதற்காக இருக்கும் நகைகளை அடமானம் வைக்கக்கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். இப்படி பணமும் நகையும் நம் கையை விட்டு போகிறது என்றால் குரு பகவான் மற்றும் லட்சுமி தாயாரின் அருளும் ஆசியும் நமக்கு குறைந்துவிட்டதாகவே அர்த்தமாகும். நம்மிடத்தில் குறைவில்லா ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது அதனை நாம் நல்ல முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, யார் பணம் கேட்டாலும் நாம் கொடுத்துவிடக்கூடாது. முக்கியமாக யாருக்கு கொடுக்கிறோம், அதுவும் எந்த கிழமையில் கொடுக்கிறோம் போன்ற விஷயங்களை நாம் கவனிக்க தவறக்கூடாது. சமயங்களில் இது போன்ற விஷயங்களை நாம் கவனிக்காமல் அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுக்கிறோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அவர்களிடத்திலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரமானது நம்மையும் ஆட்கொள்ள துவங்கிவிடும். சிலருக்கு இது போன்ற அனுபவங்கள் வாழ்க்கையில் நடந்தும் கூட இருக்கும். ஆகையால் தான் இது போன்ற விஷயங்களில் நாம் எப்பொழுதுமே சற்று உஷாராகவே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக மேற்கொண்டு வருபவர்களுக்கு சமயங்களில் அவர்களையும் அறியாமல் அவர்கள் செய்யும் இது போன்ற தவறுகளிலிருந்து அவர்கள் கண்டிப்பாக காக்கப்படுவார்கள். குலதெய்வத்தை நாம் முறையாக வழிபட்டு வந்தோம் என்று சொன்னாலே பணமும் நகையும் குறைவில்லாமலும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். ஆக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் குறைய துவங்கும் பொழுதே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். கூடவே அதற்குண்டான காரணத்தையும் தெரிந்து கொண்டு உடனே அதனை சரி செய்துவிடவும் வேண்டும். மேலும் உங்களிடத்தில் நெருக்கமாக பழகுபவர்களிடத்தில் அதே சமயம் சிரிக்க சிரிக்க பேசுபவர்களிடத்திலும் எப்பொழுதுமே நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். இறுதியாக, யார் எதை கொடுத்தாலும் அதனை உடனே வாங்கிவிடாதீர்கள். அப்படி அது உங்களுக்கு தேவை என்று சொன்னாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்த பிறகுதான் அந்த பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் நம்மை சுற்றி அதிகமாக உள்ளனர். ஆக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணமும் நகையும் உங்கள் கையை விட்டு செல்வதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் உடனே அதனை சரி செய்து விடுங்கள். பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் ராஜ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.